எந்த உருவத்தில் இல்லை, விஸ்வநாதம் ஐயா உருவத்தில் இருக்கு கடவுள். அதுதான் இனிமே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷம் இந்த விழாக்கு நான் வந்தது, ரொம்ப 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 சந்தோஷம். வணக்கம் நேயர்களுக்கு. இன்றைய சீஃப் கெஸ்ட் திருமதி பி. சுசீலா அவர்கள் சற்று முன்னர் புத்தகத்தை வெளியிட்டார்கள். இப்பொழுது தன்னுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வார். திருமதி பி. சுசீலா அவர்களுக்கு மெல்லிசை மன்னரின் புதல்வி திருமதி லதா மோகன் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவம் செய்வார்கள். குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரப்ரஹ்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நான் வந்து இத்தனை பேர் தமிழர்கள் எல்லாருமே பேசியிருக்காங்க சுத்த தமிழ். அந்த தமிழ் பேசுறதே திரு பகவான் திரு மெய்யப்ப செட்டியார் அவர்கள் எனக்கு கொடுத்த இந்த தமிழ் பிச்சை. எல்லாரும் வாயில் சுசீலம்மா பாட்டு, சுசீலம்மா பாட்டு, சுசீலா பாட்டை சொல்லலாம். ஆனால் மா குரு அவர் விஸ்வநாதன் அவர்கள் 52 முதல்ல என்னை ஒரு ஹம்மிங்காக பரணி ஸ்டுடியோஸில் பானுமதி அம்மா கூட பாடணும்னு சொல்லி அழைச்சிட்டு போனாங்க திரு விஸ்வநாதன் அவர்கள். அப்போ என் கை பிடிச்சார் அவர். கையில் அதுதான் குருன்னா என்னது, அந்த குழந்தை எப்படியாவது வெளியில் வரணும், அவர் வித்தியெல்லாம் தெரியணும். அவர் கொடுத்த வித்தியா இது. ஏதோ என்ன நல்லா பாடுகிறேன் அவ்வளோ தவிர கடவுள் கொடுத்த ஒரு வாய்ஸ் இருக்கு. அம்மா அப்பான்னு கேட்குறேன் பா சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த பாட்டிலோ வந்த அந்த மெலோடி கண்டுபிடிச்சார் விஸ்வநாதன் அவர்கள். நான் வந்து கொலம்பியா ஆர்டிஸ்டில் சைன் பண்ணேன். அங்கே ஒரு கண்ணன் அனு ஒரு ஆஃபீஸர் இருக்கார், ரேடியோ
செக்ஷன் மியூசிக் செக்ஷன் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு. அவர் கேட்டார், எங்கேயோ பாடிட்டுருங்க. அவர் தொடர்ந்து நான் எங்கே பண்ணாலும் அங்கே வந்து நின்னவர். அம்மா, ஒரு சின்ன சந்தகம் போட்டுடுக்கோ ஏவிஎம்மில். கடைசியில் சந்தகம் போட்டேன், சைன் போட்டதுக்கப்புறம் இப்போ தான் தெரியுது அந்த கடவுள் எதுக்கு என்னை பிறக்க வச்சுருக்காங்க அங்கிறது. விஸ்வநாதம் சாரோட பெருமை உலகத்துக்கே சாட்டுறதுக்கு தான். தெலுங்கு வரும் நினச்சன் தப்ப நினச்சிக்காதுங்க, அது மட்டும் மாற்ற முடியல யாருமே. அது பிறந்த தெலுங்கு, அவ்வளோதான். இது கற்றுக் கொடுத்த தமிழ். இந்த பொண்ணை அது எப்படியோ போய் வந்து சேர்ந்துட்டேன், சைன் போட்டுட்டேன். இந்த தெலுங்கு பொண்ணு என்ன பண்ணுறது, அவர் ரொம்ப பரீட்சை போச்சு செட்டியார் அப்பாவுக்கு. அப்பா தான், ஏன்னா நமக்கெல்லாம் அப்பா தான் செட்டியார் அவர்கள். அவர் இந்த மாதிரி எனக்கு இந்த பொண்ணுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கலாம் அந்த அக்ஷராபியாசம் பண்ணார். அங்கேருந்து ஏதோ ஆ அப்படி மாதிரி கச்சட்டை தப்பா ஏதோ பாடினேன், பேசினேன், எழுதினேன். அந்த மாதிரி டச் பண்ணேன் முதல்ல. என் வாழ்க்கையை எனக்கே மறந்துருச்சு. அப்படி அத்தனை பாட்டுகள் பாடி சாப்பிட்றதுக்கும் தூங்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் ஒவ்வொரு ஒரு ஸ்டுடியோவில் இருந்து இன்னொரு ஸ்டுடியோ. ஆனால் இந்த ஏவிஎம் அதுதான் பெருமை, அதுதான் இந்த இது அளவுக்கு பேரும் புகழும் கிடைச்சிது. அது எனது இல்லை, விஸ்வநாதம் அவர்கள் ஸ்வரங்கள். அதுதான் நான் ட்ரஸ்ட்டு தான் அப்படி வச்சுருக்கேன், பி சுஷீலா ஸ்வராலயா ட்ரஸ்ட்டு. ஸ்வரம், அந்த ஸ்வரத்துக்கு தான் அவர் கொடுத்த எனக்கு இந்த வாழ்க்கை. உலகம் பூரா பரவிடுச்சு, இனிமேல் எதுவுமே தேவையில்லை. எல்லாரும் வாயில் பாட்டு. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே அப்படி ஸ்டார்ட் பண்ணேன். சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு, சென்றலே உனக்கு இது சொந்த வீடு, தர உலகம் அப்படி லாரி சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, அது சரியா? சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே. கடல், கடலும் அப்படியே கடல்ல தான் இருக்கிறோம் நம்ம எல்லாம். சங்கீதம் கடல், கடல் இல்லை. அந்த மாதிரி பாட்டை அவர் பற்றி பார்த்தாலே பேச்சு வர மாட்டேங்குது, பாட்டும் வர மாட்டேங்குது. இதுக்கு நாளை இந்த வேளை அவங்க பாலசுப்ரமணியமா தம்பி, தம்பி உங்கள் தம்பி பாலசுப்ரமணியம், சாரி அப்பா, நம்ம படத்துக்கு சுஷீலாவுக்கு அவார்டு வந்தது, நம்ம ஒரு அவார்டு பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவோம் சொல்லி அவர் பாலசுப்ரமணியம் மன்னிக்கணும் அவர் சொல்லி அவங்க அப்பா செட்டியார் அவர்கள் எனக்கு பெரிய ஃபங்க்ஷன் அவங்க கல்யாண மண்டபத்தில். கருணாநிதி அவர்கள் இந்த பக்கம் எனக்கு யாருன்னா பிடிக்கும், லதாஜி. அந்த அம்மாவை வரவழைச்சு ஒரு சைடு அந்த லதாஜி, ஒரு சைடு நானும். அந்த கருணாநிதி அவர்களுக்கு எனக்காக சுத்தமாக தமிழ் தெரியாது சார். அந்த அம்மா ஏதோ இங்கிலீஷில் பேசிட்டாங்க, அப்புறம் என் ட்ரிப்பு வந்து பேச சொல்லி
எப்படி எழுந்துட்டே இருக்கிறேன், தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டார் கருணாநிதி அவர்கள். அது அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார். பத்மபூஷன் டெல்லியில் சொன்னாங்க. அந்த அளவெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சும்மா இருந்துட்டார். அந்த குடும்பம் வாழ்க வளர்க, விஸ்வநாதம்மா குடும்பம் வாழ்க வளர்க. எப்போ அந்த அம்மாவை அண்ணி அண்ணி அண்ணின்னு கூ எல்லாரும் பேபி பேபின்னு கூப்பிடுவாங்க. நான் அந்த அண்ணி தான். அவ்வளோ வாழ்வை எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுத்தது திரு எம்எஸ் விஸ்வநாத அவர்கள், திரு செட்டியார் அவர்கள் கொடுத்ததுனால தான் நான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இத்தனை அவார்ட்ஸ், எல்லாம் தமிழ் அவார்ட்ஸு, பெஸ்ட்டு சிங்கர் சொல்லி இது வந்தது எனக்கு. காந்தி சார், காந்தி சார் ரொம்ப கொடுத்து வச்சவர். அவங்க அப்பா பார்த்தா ஏப்பா கண்ணதாசன் அவர்கள் நிறைய பாடல். கண்ணதாசன் அவர்கள் ராமன் எத்தனை ராமனடி, அவங்க ஸ்டார்ட் பண்ணதுனால்தான் இந்த வாய்ஸ் இன்னும் இருக்குது, உயிரோடு இருக்குது, பாடியில் இல்லை, உயிர் த்ரோட்டுக்கு வந்துச்சு, இங்கே இருக்குது. அது மாதிரி எனக்கு இப்போ கூட பாட சொல்லுவாங்க, பாடினா இந்த மாதிரி பாடினா கூட வாய்ஸு 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 சரி, அது எப்போ வேணாலும் போகலாம் வரலாம். இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்க ரொணம் பண்ண முடியாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்க பண்ண ஒரு நல்ல காரியம், ஒரு சுஷீலா ஒரு சௌந்தரராஜன் ஆயிட்டாங்க. மற்றவங்க இருக்கலாம், நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க, ஆனால் எல்லா படத்துலேயே சௌந்தரராஜன் சுஷீலா. அது மாதிரி அந்த அளவுக்கு என்னை வளர்த்துனவங்க ஏவிஎம் செட்டியார் அவர்கள், திரு விஸ்வநாதன் அவர்கள், திரு கேவி மகாதேவன் அவர்கள், எல்லாரும் இசை அமைப்பாளர்களுக்கு என்னோட வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம், வணக்கம். அதுக்கு மேலே என்னால் பேச முடியாது, பாடவும் முடியாது. நன்றி திருமதி பி. சுசீலா அவர்களே.